ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் அதுக்கப்புறம் வந்து அக்காவோட அந்த கல்யாணத்துல வந்து அம்மாவுக்கு விருப்பம் இல்லைங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு ஏன்னா எனக்காக வந்து அம்மா வந்து பேசின மாதிரி தான் இருந்துச்சு ஆனா அக்கா கிட்ட வந்து இது மாதிரி எனக்கும் இதுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை நீயா தேடிகிட்ட வாழ்க்கை அதனால எதுலேயுமே நான் தலையிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அதனால நானும் வந்து ஒன்றும் சொல்லலை சரி இருக்கட்டும் நம்ம ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிறப்போ நம்ம எதையுமே வந்து அவங்கக்கிட்ட இப்போ இதுக்கி நம்ம கேட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அதுக்கப்புறம் மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்து நிச்சயத்துவார்த்தத்துக்கு கூப்பிடுறதுக்காக மாமா வீட்டுக்கு போகணும் அம்மாவும் தான் வந்திருந்தாங்க அப்பாக்கிட்டேயும் அவங்க சரியாக பேசலை அவங்க ஏதோ மனசில் வந்து இது பண்ணிட்டுருக்காங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு அப்போ மாமா கேட்டார் என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அக்கா தீபா அப்படின்றதுக்கு அதுக்கு என்ன மாமா பண்ணுறது அவள் வந்து மூணு வருஷமாக லவ் பண்ணிட்டுருக்காங்கிற வேறு மாப்பிள்ளை பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இப்படியே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாள் நாங்கள் என்ன தான் பண்ணுறது அதனால தான் வந்து அப்பாவும் நானும் தான் போய் பேசி முடித்தோம் அம்மாவுக்கு இதில் வந்து விருப்பமே இல்லை தான் என்ன பண்ணுறது அவங்க சந்தோஷத்துக்காக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆமாம்மாப்பா அதுவும் ஒரு தான் ஏன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணே வந்து நேற்று கூட ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் அதுவும் லவ் மேரேஜ் தான் அது இப்படி இருக்கிறப்போ வந்து அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட அரை வருஷமாக லவ் பண்ணுதுன்னு சொல்லிது என் ஃப்ரெண்டும் வந்து மாப்பிள்ளா பார்த்துட்டா அந்த பையன் வந்து கப்பலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் நிச்சயம் பண்ணுறது வரைக்கும் போய் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லி அது நிறைய பெரிய விஷயம்லாம் ஆயிடுச்சுப்பா அதனால வந்து அதெல்லாம் நம்ம வந்து ஒரு இதாக நினைக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அம்மா கிட்டே நீங்கள் தான் அம்மா சொல்லணும் ஏன்னா அம்மா வந்து எதுவுமே விருப்பமே இல்லாத மாதிரி வர்றாங்க அது மாதிரி அக்காவுக்கு ரொம்ப வந்து மனசே கஷ்டமாக இருக்குது அக்கா என்கிட்ட சொல்லிட்டு அழுதுகிட்ருக்கு நம்ம வந்து போயிட்டோம் வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் இதுக்காக வந்து இதை மாற்ற முடியுமா நடந்தது நடந்துட்டு அதை தான் நம்ம தான் தானே பக்குவமாக இது பண்ணணும் நான் தான் இந்த விஷயத்துல எல்லாம் கோவப்படணும் ஆனால் நானே பொறுமையாக அதில் முடிவு எடுக்கிறேன் அவங்க வந்து எதுவுமே வந்து ஒரு நிதானமாக ஒரு முடிவெடுக்க மாட்டேங்கிறாங்க எதா இருந்தாலும் வந்து நேற்று அப்படி தான் வந்து ஒரு இடத்துல பத்திரிக்கை கொடுக்குறதுக்காக வந்து போயிருந்தோம் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் அங்கே உட்காந்து இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இப்படியெல்லாம் இருந்தால் வந்து என்ன பண்ணுறது இது நம்ம போகிற இடத்துல நம்மளுக்கு சங்கடமாக இருக்குது நம்மளுக்கு நல்லதோ கிட்டதோ நம்ம போய்ட்டும் அந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருந்துதான் ஆகணும் அக்காவுக்கு நம்ம வந்து வீட்டில இருந்து அனுப்புறப்போ வந்து இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுத்தி நம்ம அனுப்பக்கூடாது அவளும் வந்து நல்லா படிச்சுட்டு போய் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமா நம்மளுக்கு சம்பளம் வந்து எடுத்து தான் கொடுத்துருக்கான் படிக்க வச்சது எல்லாமே வந்து அவள் வந்து எல்லாமே இது பண்ணிட்டா இப்போ வீடு கட்டுறதுக்கும் வந்து அப்பாவுக்கு பணம் கொடுத்துருக்கா பாதி பணம் அப்படி இருக்கிறப்போ அவளும் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள் அவளுக்கு நம்ம இது பண்ணுற மாதிரி தானே இதாக இருக்கும் இப்போ நான் வந்து படித்து முடிச்சிட்டு இந்த வருஷம்தான் வேலைக்கு போயிருக்கேன் கொஞ்சம் நாளாகும் நம்ம வந்து பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகிருமா எது நீ இது பண்ணாத அக்காவை இது பண்ணாத அப்படின்னு சொன்னால் கேட்குறாங்களா கேட்கவே மாட்டேங்கிறாங்க அவள் மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் பேசுகிறாங்க அது மாதிரி இருக்கிறப்போ என்னமாம் பண்ணுறது நீங்கள் தான் கொஞ்சம் பேசி அம்மாவுக்கு புரிய வைக்கணும் இப்போ உள்ள சூழ்நிலையை நீங்கள் தான் புரிய அம்மா அப்படின்றதுக்கு அப்புறம் வந்து எங்கள் மாமியும் பேசுனாங்க இது மாதிரி வந்து இதெல்லாம் இப்போ உள்ள இதில் சகஜம் அதனால வந்து இதெல்லாம் நீ வந்து இப்போ நீ வந்து கவலைப்படாமல் இதுக்கெல்லாம் வந்து இது பண்ணிகிட்ருக்காத தான் வந்து பிள்ளைங்களுக்கு ஆறுதலாக இது பண்ணியிருக்கணும் ஆனால் பையன் எல்லாம் ஒரு நல்ல பக்குவமாக பேசுனான் தினேஷுக்கு இந்த அளவுக்கு பக்குவம் வந்ததே ஒரு இதுதான் ஏன்னா அவன் வந்து சரியாக படிக்க மாட்டான் வேலைக்கெல்லாம் போக மாட்டான்னு சொன்னாங்க அவங்க தீபா தான் வந்து அவனை வந்து ஒரு சாரிக்கிட்ட அழைச்சிட்டு போய் அவனுக்கு எல்லாமே வந்து அட்வைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறான் அப்படிங்கிறப்போ உனக்கு அடுத்த நிலைமையில வீட்டில் அவள் தானே இருக்கிறா ஒரு சம்பாரிச்சு பொழுது பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறப்போ வந்து நாங்களும் தான் எங்கள் பொண்ணை கட்டி கொடுத்தோம் ஒரு ரூபா பண்ணுற சொல்லுங்கள் அவங்க வீட்டுக்கு தான் பண்ணிக்கிறான் செஞ்சுக்கிறாள் மாப்பிள்ளையை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ அவள் சம்பளத்தை தான் கொடுத்துருக்கா போன வருஷம் அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணணுன்னு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இல்லை என்கிட்ட சம்பளம் இதாக இருக்குது கடனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆனால் மறுநாள் ம மறு மாதமே பார்த்தோன்னா வீடு வாங்குகிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க கேட்டால் என் புருஷன் போனோம் அப்படிங்கிறான் அவங்க புருஷன் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு என்னென்னு எல்லாமே தெரியும் இப்படி எல்லாம் தான் இருக்குது நாங்கள் படிக்க வச்சோம் எல்லாமே செலவு பண்ணார் உனக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் இல்லை உங்க அண்ணன் எவ்வளோ செலவு பண்ணி ஒரு பாதி நலத்தை விற்றதே வந்து அவள் படிப்புக்காக தான் அந்த காலேஜில் வந்து எல்லாரும் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி நேரத்துல வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நமக்கு எப்போதுமே வந்து அது சில நிகழ்வுகளை நம்ம வாழ்க்கையில தந்துட்டு போவோம் அதனால வந்து நீங்க இதெல்லாம் வந்து பொண்ணு கல்யாணத்துல நீங்க தான் எல்லாம் முன்னாடி என்ன பண்ணணும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் மாமி எல்லாருமே சொன்னாங்க அப்புறம் அம்மாவும் யோசிச்சு பார்த்தாங்க நீ சொல்கிறதும் கரெக்டு தானே இப்போ உள்ளதில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நம்ம வந்து இது பண்ண முடியாது அவங்கவுங்க விருப்பின வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஆனால் நம்ம இந்த விஷயத்துல எல்லாம் வந்து அவங்களை இது பண்ணணுங்கிறது ஒரு இது தான் அது எனக்கு புரியுது எனக்கு தெரியாமல் நீங்கள் சொல்கிறது ஒரு கரெக்டான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி சரி இப்போ வச்சு புரிஞ்சிச்சேன் உனக்கு நான் சொல்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கேயே மாமா வீட்லேயே மத்தியானம் சாப்பிட்டோம் அப்புறம் அம்மா கொஞ்சம் ஓரளவு வந்து பக்குவப்பட்ட மாதிரி பேசினாங்க நான் இனிமேல் பேசலை தீபா எதுவும் பேசலை இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு இதுனால் என்ன நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து பண்ணி செஞ்சு அந்த மாதிரி இது பண்ணியிருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் நம்மளை மீறி நம்ம பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சில நேரத்தில் வந்து மனது கவலையாகவே இருந்துச்சு அதனால தான் வந்து என்னால் வந்து இது மாதிரி இது பண்ண முடியலை அப்படிங்கிறதுக்கு புரியுது எனக்கு நான் இல்லைன்னு சொல்ல வரல இருந்தாலும் வந்து இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நீ வந்து உன்னை மாத்திக்கிறதாம்மா நல்லது அப்படின்னு அப்புறம் மாமா சொன்னாங்க சரிண்ணே நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எல்லாம் இனிமேல் நான் மாற்றிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மாமா கிட்டே வந்து கொஞ்சம் பேசினாங்க பேசினதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க சரி இதுதான் அப்படிங்கிற மாதிரி அதனால் சில நிலைகளில் வந்து நம்ம என்றைக்குமே வந்து நம்ம ச என்னதான் சில விஷயங்கள் பண்ணாலும் அதுக்கான சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயந்தான் அதுக்கப்புறம் தீபா அக்கா அப்போ தான் வந்து மாமா வீட்டில் இருந்தப்போ ஃபோன் பண்ணாங்க எங்கே இருக்கீங்க என்னென்னு கேட்டு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி இருக்கும் மாமா வீட்டில் இருக்கணுன்னா நான் வேலை விட்டு வந்து இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவேன் ஏன்னா கொஞ்சம் துணி அளவு கொடுக்குறதுக்கெல்லாம் வந்து நிச்சயதார்த்தத்துக்கு புடவைக்கு கொடுக்குறதுக்கு இருக்குது நீ வந்து என்னை அழைச்சிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுச்சாக்கா அதனால் நானும் அம்மா அம்மாகிட்ட சொன்னேன் அம்மா சொன்னிச்சு அது மாதிரி வந்து ஏன் வந்து வெளியில் கொடுத்துக்கிட்டு நானே நல்லா தானே தப்பேன் அப்படி இருக்கப்ப நீ தப்ப இருந்தாலும்மா அக்காவுக்கு இப்போ இருக்கிறதுல நீ வந்து ஏதாச்சும் தைச்சி கொடுக்க மாட்டே அப்படிங்கிறதுனால தான் அக்கா வந்து வேறு எங்காச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுது அப்படின்னதுக்கு அப்புறம் வந்து அம்மாவே வாங்கி பேசுனாங்க ஏன் நான் இத்தனை வருஷமாக நான் தானே தைச்சிக்கிட்டு இருந்தேன் உனக்கு அப்படின்னோன்னே இல்லைம்மா நீங்கள் தைக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் இது பண்ணம்மா அப்படின்னத்துக்கு அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்குறேன் ஈவினிங் வா பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அக்கா வந்து ஓரளவு நல்லபடியாக பேசினது ஏன்னா அம்மா வந்து ஒரு மாதம் ஆகும்போது அக்கா அக்கா கிட்டே பேசி இப்போ வந்து ஓரளவு அக்கா கிட்டே பேசுகிறாங்க அப்படிங்குறப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இந்த நிலமை மாறணும் ஏன்னா வீட்டில் எல்லோரும் வந்து ஒரு பேசி ஒரு விஷயத்தில் ஒரு வீட்டில் வந்து ஒரு விசேஷம் நடக்கிறப்போ வந்து எல்லோரும் ஒரு பேசி ஒரு முடிவெடுத்து நல்லபடியாக வந்து வந்து சந்தோஷமாக பண்ணால் தான் அதில் ஒரு ஹாப்பியான ஒரு இதே இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஒரு விசேஷம் வீட்டில் நடக்கிறப்போ ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காமல் இந்த மாதிரிலாம் வந்து இருந்தாங்கன்னா நமக்குள்ளே ஏதோ ஒரு அளவு வந்து ஏதோ வந்து நம்மளுக்கு கிடைக்காத மாதிரி இருக்கும் ஒரு சந்தோஷம் வந்து ஒரு முழுசாக கிடைக்காத மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து எனக்கு தோணுச்சு சரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா அம்மா வந்து சரி நீ ஒன்றும் இது பண்ணாதம்மா நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மாமி மாமிக்கிட்டேயும் சொன்னாங்க நான் உங்களுக்கு ஒரு போன மாதம் வந்து ஒரு டிசைன் அனுப்பினேன்ல அதை கொடுங்க அதை தச்சு அப்படின்னு சொன்னோடனே அந்த இயற்கை நான் எடுத்துகிட்டு வரேன் ஒரு புக்கில் கொடுத்தீங்களே அதானே ஆமாம்மா அது நியூவாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்பிவிட்டேன்ல அப்படின்றதுக்கு ஆமாம் ஆமாம் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாமியை எடுத்து வந்து கொடுத்தாங்க இதில் ஏதாச்சும் டிசைன் பார்த்து தான் அவளுக்கு தைக்கணும் ஏன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இதில் ஏதாச்சும் நல்ல டிசைன் பார்த்து தான் தைக்கணும் ஏன்னா அந்த பையனோட ஷர்ட்டுக்கும் இந்த பொண்ணுக்கும் புடவை ஒரே மேட்ச்சாக எடுத்திருக்கனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிசைன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இங்கே இருந்து தான் ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நமக்கு இல்லையே இதாக இருக்குமா சரி நம்ம பார்த்து என்னென்ன இது பண்ணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நான் இருந்தேன்